ஹாய் சிபி. ஹலோ சார். இந்த படம் இடி பின்னல் காதல், இது எப்படி உங்களுக்கு இந்த கேரக்டர் உங்கள் கேரக்டர் எப்படி சொல்லலாம்? நீங்கள் தான் மெயின் ஹீரோ அதில். இந்த படம் ஆக்சுவலாக ஹீரோ ஹீரோயின் எதுவும் இருக்காது சார். ஒரு ஆறு கேரக்டர், அவங்களோட ட்ராவல் தான் படமே. ஸோ இதில் ஒரு நம்ம டீசர் ட்ரெய்லரில் காட்டுற மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கும் படத்தோட ஸ்டார்டில். ஸோ அதுலேருந்து இந்த ஆறு கேரக்டரோட லைஃப் எப்படி, அந்த ஆக்சிடெண்ட்னால என்ன அஃபெக்ட் ஆகுது, அந்த அஃபெக்ட் ஆனதுலேருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ காதல், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இந்த மூணுமே, இந்த இடி மின்னல் காதல்ன்றது இந்த ஆறு பேரோட லைஃப்பில் ட்ராவல் ஆகும். இதில் எப்படின்னா எல்லாருக்குமே இந்த மூணு எமோஷனுமே இருக்கும். இப்போ இடினா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மேட்ரு ஒன்று, லைக் இடி இடிக்கிற மாதிரி. அதே மாதிரி மின்னல் வெளிச்சத்தோட, அதே மாதிரி காதல்ன்றது லவ் அண்ட் அஃபெக்ஷன். இந்த மூணுமே ஆறு பேர் ஆறு கேரக்டரோட லைஃப்லேயுமே ட்ராவல் ஆகும். ஸோ அதுதான் மெயின் படத்தோட கான்செப்ட். இதில் பவ்யா வந்து எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் இப்போ நம்ம பேசும்போது ஹீரோ ஹீரோயின் பேசுகிறோம், பட் நம்ம படம் பார்த்து முடித்து பேசும்போது இதில் நீங்கள் கேரக்டராக தான் பேசுவீங்க. இது ஏன்னா டோட்டலாக ஒரு வேறு டெம்ப்ளேட்டில் பண்ணியிருக்கிற டேரக்டர். படம் முடிச்சு போகும்போது இதில் எந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, யார் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்களா இல்லை வில்லன் என்ன ஆனார் அந்த மாதிரி பெருசாக இருக்காது கான்வர்சேஷன். ஆமாம், எக்ஸாக்ட்லி, இது ஒரு மிக்ஸ்டு ஜானர் தான், இது ஹைப்ரிட் ஜானர்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அவர் இல்லை, அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில். நான் இப்போ சொன்னது, இப்போ உங்கள்ட்ட சொன்னல அந்த ஆறு கேரக்டர், நீங்கள் படம் முடிச்சு போகும்போது அந்த பையனோட கேரக்டரை பற்றி ஹைலைட்டாக பேசுவீங்க, அது தனியாக நிற்கும் படத்தில். ஏன்னா நம்ம படம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு, தனியாக நிற்கும். லைக் எல்லாருமே அதை பற்றி பேசாமல் போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அதில் நடிச்சிருந்த பையன் அபிஷேக் ஜெயினோட ஒரிஜினல் பேர் ஜெய ஆதித்யா, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார். கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது, பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கதைக்கு என்ன தேவையோ, கதை தான் எனக்கு முன்னாடி நிற்கும். நான் வந்து பேக் சீட்டில் தான் இருப்பேன். ஸோ கதை என்னை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும் இதில். ஒரு இப்போ நீங்கள் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு, ஃபைட்டு, காமெடி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இந்த இப்போ நான் சொன்ன எல்லா எமோஷனுமே கேரக்டருக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டீம் வந்து ஒர்க் ஷாப் எல்லாருக்குமே, ஏன்னா இப்போ எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வச்சுருந்தாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்றது எங்களுக்கு கான்க்ரீட்டாக தெரிஞ்சிச்சு பிஃபோர் ஷூட்டே. ஸோ அதனால் எல்லா கஷ்டமும் இல்லை, எல்லா ரிஹர்சல்ஸுமே பிஃபோர் ஷூட்டே மேக்ஸிமம் பண்ணிட்டோம். இன்னொன்று, கதை உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுனால நம்ம அந்த கேரக்டராக இருந்து நடித்தாலே போதும். ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆமாம், ஏன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ கரண்ட்டாக ரெண்டு படங்கள் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஷூட்லேருந்து தான் வரேன். ஒரு மதுரை பேஸ்ட், ஒரு மதுரை அண்ட் உசிலம்பட்டி பேஸ்டில் ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னொன்று சிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, அதுவுமே ஒரு ஹைப்ரிட் ஜானர்னு சொல்லுவோம், அந்த ஜானரில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் லீடாக. Thank you very much. All the very best. Thank you, sir. Thank you.